ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த வேளையிலும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். தேவன் தாமே இன்றைய நாளிலும் எங்கள் அனைவரோடும் பேசும்படியாக தந்த வார்த்தையானது உத்தமன் பிளேம்லெஸ் என்கின்ற வார்த்தையோடு தேவன் பேச போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்லாமல் இந்த தேவ வார்த்தைக்காக ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10:29 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். இந்த வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். எங்களை மீட்டெடுத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையினூடாக ஆண்டவரே, நீங்கள் அனைவரோடும் இன்றைய நாளிலும் பேச போகிறதுக்கு தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன்தாமே வார்த்தையை கொடுக்கிற அடியனோடும் வார்த்தையை வாசிக்கிற மகளோடும் கூட இருப்பீங்களாக. இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அந்த இடங்களிலே தேவ அபிஷேகம் கடந்து செல்வதாக, உங்களுடைய கிருபை ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலேயும் ஆளுக செய்வதாக, அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையோடு கூட இருந்து எல்லாருடைய ஆத்துமாக்கள்லேயும் ஆண்டவரே ஒரு ஆளுக செய்வீங்களாக, அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. அந்த கடைசி நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உங்களோடு வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீங்களாக, அதை நீங்கள் செய்கிற தயவுக்காக நன்றி. எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். இந்த உத்தமன் என்கின்ற தலைப்புக்கு சில காரியங்களை நாங்கள் முதலாவது பார்ப்போம். உத்தமன் என்று சொன்னால் அப்ரைட், அதாவது நேர் வழியில் நடப்பவன் என்று சொல்லப்படுகிறதும், வித்தவுட் பிளேம்லெஸ் அதாவது கரை இல்லாதவன், அன்காம்ப்ளிகேட்டட் மேன் என்று சொல்லப்படுறது அதாவது சிக்கலற்றவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, ஸ்ட்ரைட் ஃபோர்வர்ட் என்று சொல்லப்படுறது நியாயமானவன் என்று சொல்லப்படுகிறது, ஹொனஸ்ட் என்று சொல்லப்படுகிறது நேர்மை உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது, ரிஃபைன்ட் என்று சொல்லப்படுறது அதாவது செம்மையானவன் அல்லது சுத்திகரிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் பார்க்கின்றோம். அது என்ன கலக்கம்? இன்றைக்கு இப்படி நடந்து விடுமோ, நாளைக்கு இப்படி நடந்து விடுமோ, அல்லது இதை நாங்கள் செய்யும்போது இதில் நாங்கள் வழக்கி விழுந்து விடுவோமோ என்கின்ற ஒரு தலைப்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான், நித்திரை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் அங்கே கலக்கம் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போது நாங்கள் அக்கிரமக்காரராக இருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு எப்பவுமே கலக்கமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தரின் வழி அதாவது தேவனுடைய வழி உத்தமர்களுக்கு அதாவது தேவனுடைய பாதையில் நடக்கிற பிள்ளைகளுக்கு அது அரண் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தர் ஆபிரகாமை போது ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். வாசிக்க கேட்போம் ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அப்ப நான் தேவனா இருக்கிறபடியினாலே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ எந்த வயசுல சொல்லி பார்க்கும்போது 99 அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ உத்தமனாக இருக்கிறதுக்கு வயது முக்கியம் அல்ல, அங்கே தேவன் சொல்கிறது முக்கியமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்று சொல்லப்படுறது நேரடியாக அங்கே ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்லப்படுறது நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது அதாவது பிள்ளை இல்லாதவனாக வாழ்ந்து கொள்ளு சொல்லி அங்கே சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு முன்பாக நடந்து நீ பூரணமானவனாக இருக்கும்படியாக, அதாவது முழுவை பெற்றவனாக நீ எனக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் முற்று பெற்றவனாக இருக்க வேணும், குறைபாடு அற்றவனாக இருக்க வேணும், பிள்ளை அற்றவனாக இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே 99 தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே எங்களுக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அதாவது இந்த நாட்களிலே பிழையற்றவர்களாக, குறைபாடு அற்றவர்களாக, முட்டு பெற்றவர்களாக தேவனுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எதை சொன்னாரோ அதை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே இப்போ ஒரு பொதுவான ஒரு மொழியாக்கம் சொல்லுகிறது, எனக்கு முன்பாக நீங்கள் நடந்து பழகி வாழுங்கள். அதாவது தேவன் சொல்லுகிற
கட்டளைகளின்படி பழகி வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நிறைவானவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் முழு இருதயத்துடனும் முழுமையானவர்களாக இருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு மொழியாக்கம் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ எந்த பகுதியிலே பார்த்தாலும் தேவன் எங்களை முழுமையாக பார்க்க விரும்புகிறார், தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்க விரும்புகிறார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது உத்தமனாய் ஆபிரகாம் வாழ்ந்தால் அங்கே தேவன் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியை நாங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இப்போ ஆண்டவர் அங்க ஆபிரகாம் அங்க தேவன் சொன்னபடி செய்தால், அதாவது அங்க எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரண்டு சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஏற்றபடி ஆபிரகாம் வாழுவான்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கும் உனக்கும் முன்பாக ஒரு நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இந்த உடன்படிக்கை என்னன்னு சொன்னால் கொன்வெனான்ட் என்று சொல்லப்படுது, அது நம்பிக்கையான உடன்பாடு. தேவன் ஒரு மனுஷனோடு உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படி தேவன் மாறுவது கிடையாது, மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள், ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவது கிடையாதுன்னு சொல்லி அங்கே வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அங்கே புனிதமான ஒரு உறுதிமொழியாக சொல்லப்படுது. தேவன் பேசும்போது அதில் ஒரு சுத்தம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே உண்மை இருக்கிறது. அப்போ அங்கே நடக்கிற காரியம் என்ன, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தால் அங்கே ஆபிரகாமுடைய சந்ததி திரளாய் பெருகும் என்கிறதை அங்கே தேவன் உடன்படிக்கை இதனுடைய சரியான விளக்கம் என்னென்னு சொன்னால், பூமியின் அனைத்து குடும்பங்களும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போது ஆபிரகாம் அந்த நாட்களிலே ஆசீர்வாதமாக இருந்தான், தேவன் அவன் சொன்னபடி ஆசீர்வதித்தார், திரளாக பெருக பண்ணினார். ஏனென்று சொன்னால் அங்கே ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தபடினாலே அதே ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குமா? எப்போ அங்கே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குறுதியிலே இன்றைக்கும் எங்களோடு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்போ நாங்கள் அவருக்குள் உத்தமனாக இருக்கும் போது, அங்கே வாழும் போது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆபிரகாம் கர்த்தருக்குள் உத்தமனாக, முற்று பெற்றவனாக, குறைபாடு அற்றவனாக, பிழையற்றவனாக, சிக்கலற்றவனாக, நியாயமானவனாக, நேர்மை உள்ளவனாக, செம்மையானவனாக, சுத்திகரிக்கப்பட்டவனாக, கரை இல்லாதவனாக இருந்தபடினாலே இன்றைய நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அங்கே ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே தேவன் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பூமியிலே நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறதே நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் தேவன் சொன்ன வாக்குறுதியிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் உத்தமர்களாக தேவனுக்கு முன்பாக வாழும்போது அல்லது அங்கே உறுதியாக நிற்கும்போது எங்களுக்கு நடக்கின்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். யோபு 12:4 என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார், உத்தரமாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இப்போ கவனித்து பாருங்கள், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அதாவது நாங்கள் தேவனுக்குள்ளே உத்தமர்களாக தேவனுக்கு ஏற்றபடி வாழும் போது உலகத்து மக்களுக்கு அது ஒத்து வராது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்கள் எங்களுடைய சிநேகிதர்களாக இருந்தாலும் அங்கே நிந்திக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நண்பர்களுக்கு நான் நகைச்சுவையாக இருக்கிறேன். மூன்று பேர் வருகிறார்கள், அவர்களுக்கும் அங்கே யோபு நகைச்சுவையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் உத்தமனாக வாழும் போது அவனுக்குள்ளே பாடுகள் வேதனை வரும்போது வெளியில இருக்கிற மக்கள் அங்கே நகைச்சுவையாக கிண்டல் பண்ணுகிறதாக கேலி பண்ணுகிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். அதற்கு நாங்கள் அங்கே ஏற்றபடி வாழும் போது அங்கே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் யோபு சொல்ற, நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், நீ நிந்திக்கிறதை நிந்தி, எப்படித்தான் கேலி பண்ணு, பிரச்சனை இல்லை, ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று சொல்லி யோபு திட நம்பிக்கையாக சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ அங்கே நாங்களும் அங்கே தேவனுக்கு முன்பாக வாழும்போது சிநேகிதர்களாக நிந்திக்கப்படுவோம் அல்லது சொந்தம் பந்தங்களால் அங்கே நிந்திக்கப்படுவோம். அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் அதுதான் இந்த உலக வாழ்க்கையாக இருக்கிறது. அதாவது லாஃபிங் ஸ்டாக்னு சொல்லப்படுது, நகைப்புக்குரியவர்களாக மாறிவிடுவோம். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா, இவர்களுக்கே இந்த பாடு, இவர்களுக்கே இந்த வேதனை, இவர்களுக்கே இந்த துன்பம் என்று சொல்லி அங்கே நகைச்சுவையர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிகர் ஆஃப் த ஃபன்னு சொல்லப்படும் வேடிக்கை ரூபமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலேயே மாறிவிடுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு
தான் சந்தோஷமான வாழ்க்கை வருங்காலங்களில் இருக்கு என்பதை இந்த உலக மக்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுக்குள்ளே உத்தம பிள்ளைகளாக வாழும்போது தேவன் ஆபிரகாமுக்குள்ள எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னு சொல்லி அங்கே நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். யோபுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கிறது. எப்படி அங்கே யோபு 2:9 வேதம் சொல்கிறது, அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரே, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். இப்போ கவனித்த பாங்கள், சொந்த மனைவி கூட அங்கே யோபு உத்தமத்தில் நின்றபடினாலே அவனுடைய வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, எல்லாம் சாத்தானாலே அழிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவன் தேவனை தூசிக்காதவன் தேவனே நம்பிக்கையாய் இருந்தபடினாலே அங்கே மனைவி பார்த்து சொல்கிறார். அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ மனைவிக்கு தெரிகிறது அவன் உத்தமன் என்று தெரிகிறது. ஆனாலும் அங்கே சொல்லுகிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அங்கே மனைவி சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். சொந்த மனைவியை அப்படி சொல்லும்போது அவருடைய சிநேகிதர்களிடத்திலிருந்து நன்மையான வார்த்தைகளை யோபு எதிர்பார்க்க முடியாது, அல்லது சொந்த பந்தங்களிடத்திலிருந்து அங்கே எதிர்பார்க்க முடியாது, அங்கே வீட்டில் இருந்த ஜனங்கள்கிட்ட இருந்து நன்மையான வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியாது. காரணம், அவர்கள் நிந்திக்க பிறந்தவர்கள். அவர் தேவனாலே பிறந்த மனுஷனாக யோபு இருந்தபடினாலே அங்கே வெளியில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அங்கே நிந்திக்கப்பட்டு அங்கே யோபு ஒரு ஆவேசத்தோடு அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும். காரணம், தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்த பொழுதிலும் அவன் ஆசீர்வாதத்திலே இருந்தான். மறுபடியும் கஷ்டத்திலே வந்த பொழுதும் தேவனை மறுதளிக்கவில்லை, மீண்டுமாக ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனாலும் அவன் ஜோபுவாகவே எப்பொழுதும் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அங்கே ஜோபு தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறான். ஜோபு 19:13-19 வரைக்கும் நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அங்கே சகோதரர்கள் தூர போய்விட்டார்கள் என்று சொல்லி ஜோபு சொல்லுகிறதையும், அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள் என்று சொல்லி ஜோபு சொல்லுகிறதையும், பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என்று சொல்லுகிறதையும், வீட்டு ஜனங்கள் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறதையும், வீட்டு வேலைக்காரிகள் என்னை அந்நியனாக எண்ணுகிறது என்றதையும், வீட்டு வேலைக்காரர் எனக்கு செவி கொடுக்கிறது இல்லை என்று சொல்லியும், அங்கே என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டது என்று சொல்லுகிறதையும், சிறு பிள்ளைகள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதையும், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கின்றார்கள் என்று சொல்லுகிறதையும், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதியானார்கள் என்று சொல்லுகிறதையும், இன்னும் பல வார்த்தைகளை அங்கே யோபு சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன், அங்கே அவன் உத்தமத்திலே இருந்தபடினால் அங்கே தேவன் அவனை கைவிட்டு விட்டார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஜனங்கள் எல்லாம் யோபுவை பார்த்து நிந்திக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால தான் அங்கே யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற ஒரு திடமான வார்த்தை நிமித்தம் அங்கே கடைசி நாட்களிலே யோபு ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அதன் பின்பாக அங்கே போ பார்க்கும்போது யோபு எப்போ மீண்டுமாக ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்தானோ, யாரெல்லாம் வெறுத்தார்களோ, யாரெல்லாம் விலகி போனார்களோ, எல்லாரும் அங்கே அவனுக்கு இப்போ வெகுமதிகளை கொண்டு ஜோபுடத்தில் திரும்பி வந்தார்கள்னு சொல்லி அங்கே வேதத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்கின்றோம். இருக்கும்போது எல்லாரும் இருப்பார்கள், இல்லாமல் போகும்போது எல்லாரும் விலகி விடுவார்கள், மீண்டுமாக இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து வருவார்கள். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் நாங்கள் தேவனுக்குள்ளே உத்தமர்களாக இருக்கும்போது யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே ஆசீர்வாதம் நிச்சயமாக ஆபிரகாமுக்குள்ளங்களுக்கு நிச்சயமாக அது வந்து சேரும். அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது தேவன் சொன்ன வார்த்தை. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்ன்ற வார்த்தையினுடாக நாங்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருப்போம். அதிலே எந்த ஒரு மாற்றமும் தேவன் செய்ய மாட்டார். எப்போ நாங்கள் அவருக்குள்ளே உத்தம பிள்ளைகளாக வாழும்போது அதை நிறைவேற்ற அவர் வெல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுது வாசிக்கப்போ சங்கீதக்காரன் இப்படியாக கூறுகிறான். சங்கீதம் 15:2 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இப்போ கவனித்துப்பாங்க, இந்த வார்த்தை சொல்லுது தேவனுடைய கூடாரத்திலே யார் தங்குவான், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே யார் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி ரெண்டு கேள்வியில கேட்டுவிட்டு அங்கே பதில் சொல்லப்படுது. உங்களுடைய கூடாரத்திலே யார் தங்க முடியும், பரிசுத்த பர்வதத்திலே யார் வாசம் பண்ண முடியும் சொன்னால், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லி அங்கே சொல்லப்படுறத நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது குற்றமற்ற வாழ்க்கை வாழுகிறவன் உத்தமன் என்று சொல்லியும், சரியானதை செய்கிறவன் உத்தமன் என்று சொல்லியும், உண்மையை உண்மையாக பேசுகிறவன், அதாவது சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறவன் உத்தமன் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இதன்படி வாழும்போது நாங்கள் தேவனுடைய கூடாரத்திலே வாசம் பண்ணுவோம், அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே நாங்கள் ஏறுவோம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தேவன் எப்பொழுதுமே விரும்புகிற காரியம் உத்தமனாய் நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அங்கே ஆண்டவர் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஞானவான் இப்படியாக சொல்கிறான், நீதிமொழிகள் 11:20
மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தமமாக்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். இன்றைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள், இன்று ஒரு மாதிரி வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களுக்கு மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாம். எப்பவுமே தேவனுக்குள்ளே நாங்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதையும் ஞானவான் சொல்லுகிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்களாம். யாரெல்லாம் உத்தமமான வழியிலே நடக்கிறார்களோ அவர்களானால் தேவனுக்கு பிரியமானவர்கள் சொல்லி அங்கே ஞானவான் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது வளைந்த இருதயத்தை கர்த்தர் விருக்கிறாராம். எப்பொழுதுமே குரூப்ட் ஹார்ட்னு சொல்லப்படுது. வளைந்து வளைந்து வாழுகிற வாழ்க்கையை குறித்து அங்கே ஞானவான் சொல்லுகிறதையும், நேர்மையற்ற இருதயம், அதாவது உருக்குலைந்த இருதயம், ஒழுங்கற்ற இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லி அங்கே ஞானவான் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நியாயம் இல்லாத இருதயம், அதாவது கொள்கையற்ற இருதயம், அதாவது அன்பிரின்சிபிள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை இல்லாத வாழ்க்கையை தான் அங்கே மாறுபாடுள்ள இருதயம் என்று சொல்லப்படுது. அப்போ அதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லி அங்கே ஞானவான் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ உத்தம மார்க்கத்தார் அவருக்கு பிரியமாம். தேவனுக்கு முன்பாக நாங்கள் எல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு உத்தம மார்க்கத்திலே வாழும்போது அது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி அங்கே ஞானவான் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஞானவான் முக்கியமான ஒன்றை இப்படியாக கூறுகிறான். நீதிமொழிகள் 28:10 உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் பட்டின குழியில் தானே விழுவான், உத்தமமாக்கவர்களோ நன்மைகளை சுதந்திரிப்பார்கள். யாரெல்லாம் அந்த உத்தமமான வழியிலே போகிறார்களோ அவர்களை அங்கே மிஸ்லீட்ஸ் சொல்லப்படுது. மோசமான வழியிலே நடத்த விரும்புகிறார்கள், தவறான வழியிலே நடத்துகிறார்கள், அல்லது தவறான சத்தியத்தை போதித்து நடத்துகிறார்கள், அங்கே உண்மையில்லாத சத்தியத்துக்குள்ளே வாழ வைப்பவர்களை, இவர்களை குறித்து வேதம் சொல்றது. உத்தம மார்க்கத்தை உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவானாம், உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்களாம். அப்ப நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக உத்தமர்களாக இருந்தால் எங்களுக்கு நன்மை சுதந்திரிக்கப்படுவோம். அங்கே மற்றவர் வழியிலே போகிற, மற்றவர்களை மோசப்படுத்துகிற வழியில போகிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் நன்மையை சுதந்திரிக்க மாட்டார்கள் சொல்லி அங்கே ஞானவான் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் சத்தியத்தை சத்தியமாக, உண்மையை உண்மையாக பேசுகிறவர்கள் தான் அங்கே உத்தமர்கள் என்று நான் முதலே சொன்னேன். அவர்களைத்தான் அங்கே தேவன் விரும்புகிறார்களாம். அப்ப தேவன் விரும்பும் போது அதே பாதையில நாங்கள் நடக்கும் போது எங்களுக்கு எப்பவும் நன்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் நீதிமொழிகள் 28:18 உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இவர்கள் எல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாம். ரட்சிப்பு என்று சொன்னால் இதில் இவர்கள் ரட்சிப்பு பாதுகாப்பை குறிக்கிறது. அவர்கள் தேவனுக்குள்ளாக பாதுகாக்கப்படுவார்களாம் என்று சொல்லி சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நேர்மையாக நடப்பவன் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவானாம். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக எப்படி யோபு வாழ்ந்தாலும் அதே போல நாங்களும் வாழும் என்று சொன்னால் எந்த வழியிலையும் எங்களுக்கு தீங்கி வராது, அது நன்மையாக மாற்றப்படும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த வழியிலே நாங்கள் நடக்கும்போது எப்பொழுதுமே எங்களுக்கு ரட்சிப்புண்டு, பாதுகாப்புண்டு, தேவன் எங்களுக்கு அரணாக இருந்து சகலவற்றையும் அங்கே பாதுகாப்பார் சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லி, நியாயமான முறையிலே நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் விரும்புகிறது தான், ஆனாலும் அங்கே உத்தம வழியிலே அவருடைய கற்பனைகளின்படி வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அங்கே பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார் சொல்லி அங்கே வேதம் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் உத்தமர்களாய் வாழும்போது இயேசு நமக்கு கூறுகிற வார்த்தையை பார்க்கும்போது மத்தேயு 25:23 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இப்போ இங்கே இயேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது எப்போ ஒரு மனுஷனும் மனுஷியோ உத்தமமாய் வாழுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே சந்தோஷத்தோட உட்பிரவேசி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கணும். இது பரலோக வாக்கியத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியம். அப்போ நாங்கள் உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக வாழும்போது அங்கே எங்களுக்கு வாசஸ்தலம் திறந்திருக்கிறது, அதுக்குள்ளே நுழைகிறதுக்கு எங்களுக்கு இலவாகி விடுகிறோம் சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ நேர்மையான, மரியாதைக்குரிய, போற்றத்தக்க, உண்மை உள்ள வேலைக்காரன் என்று சொல்லி கூறிவிட்டு நீ உள்ளே பிரவேசி என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர அனுமதிப்பார் என்பதை குறித்து இந்த வகையில் வார்த்தை சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்த அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய சந்தோஷம் ஒன்றே ஒன்றுதான், பரலோக ராஜ்யம். அதுக்குள்ளே பிரவேசிக்க வேணும் சொன்னால் உத்தமர்களாக இருக்க வேணும் சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள்
கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்குப்பில்லாமலும் செய்யுங்கள். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நாங்கள் உத்தமமான பிள்ளைகளாக தேவனுக்கு முன்பாக வாழமுன்னு சொன்னால், பிலிப்பியர் 2 பதினான்கிலிருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தெளிவாக சொல்லுகிற காரியம், குற்றமற்றவர்களாக நாங்கள் இருக்க வேணும்னு சொல்லியும், வஞ்சகமற்றவர்களாக இருக்க வேணும்னு சொல்லியும், கபடமற்றவர்களாக இருக்க வேணும்னு சொல்லியும், மாசுபடாதவர்களாக இருக்க வேணும்னு சொல்லியும், கரை இல்லாதவர்களாக இருக்க வேணும்னு சொல்லியும், குறையற்றவர்களாக இருக்க வேணும்னு சொல்லி சொல்லப்படுறது நாங்கள் பார்க்கணும். இப்படி நாங்கள் இருக்க வேணும்னு சொன்னால், இந்த கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் இருந்து குற்றமற்றவர்களாக இருக்க வேணும்னு சொன்னால் விலத்த வேணும். இந்த கோணலும் மாறுபாடான சந்ததி தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், அவர்களை விட்டு விலத்தினால் நாங்கள் நிச்சயமாக தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக உத்தம பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை இந்த சத்தியம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கடைசி நாட்களிலே தேவன் விரும்புகிற காரியம், அவருக்கு முன்பாக அவரையே நோக்கி பார்த்து உத்தமமான பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாங்கள் வாழுவோம்னு சொன்னால், உன் சந்ததி பூமியிலே உன்னுடைய வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாக இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி அங்கே வேத சத்தியம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்றுமே குறைவு இருக்காது. காரணம், தேவன் தான் சொல்லுகிற வார்த்தையிலே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் அங்கே மனம் மாற மாட்டார்னு சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம். தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார், யோபுவை ஆசீர்வதித்தார். ஏனென்று சொன்னால், தேவன் எதையுமே கொடுத்து விட்டு பிடுங்குறவர் அல்ல. எப்பவுமே தேவன் கொடுத்தால் கொடுத்ததுதான். ஆனால் அதை நாங்கள் இழந்து விடாத வண்ணம் தேவனுக்கு முன்பாக வாழும்போது, உத்தமர்களாக வாழும்போது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால் பிள்ளைகளை இன்றைய நாளும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கீங்கள். தேவனுக்கு முன்பாக தேவனையே நோக்கி பாருங்க. யாரெல்லாம் எங்களை கேலி பண்ணுறார்களோ அதெல்லாம் விட்டுவிட்டு தேவனை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்க. தேவனுக்கு முன்பாக அவருடைய கற்பனையின்படி வாழ பழகி கொள்ளுங்கள். உத்தமர்களாக இருங்கள். நிச்சயமாக தேவன் ஒவ்வொருத்தரையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கடந்து செல்கிற இடங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் பேசுவீங்களாக. ஆண்டவரே, இந்த மகத்துவம் உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் கடந்து சென்று ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் போகிற இடங்களெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் பரிசுத்தாவியனுடைய வல்லமையும் கடந்து செல்லும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் ஆண்டவரே, உங்களை வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்திக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் குணமாக்குறீங்க என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதன்படி இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் குணமாக்கி இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்கு முன்பாக உத்தம பிள்ளைகளாக வாழும்படியாக ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசுவீங்களாக. உங்களுடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துவீங்களாக. உங்களுடைய ஆணி பாய்ந்த பரிசுத்தரத்தை படித்த கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிலசின் மேலும் தங்கி ஆசீர்வதிப்பதாக. அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தகவனே. எல்லாவற்றையும் என்னை மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே நிச்சயமாக உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.